ஆக்சுவலாக இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே, நம்ம வெளியில் வந்து குளிச்சுட்டு இருக்கோம். ஆக்சுவலாக உண்மையான காரணம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, போன வழியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம வீட்டில் குரோக்கடையெல்லாம் வந்து ஸ்விம்மிங் ஃபூலை போட்டு நாஸ்தி பண்ணிடுச்சுங்க. ஸோ அதை முதல்ல ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விம்மிங் ஃபூலே இறங்க முடியும். ஆக்சுவலாக உண்மையை சொல்லப்போனால் இப்போவே அந்த ஸ்விம்மிங் ஃபூலாக ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க, அதனால் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? அண்ட் நான் உங்ககிட்ட உடனே ஒன்று காமிக்க மறந்துட்டேன், என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆடு வந்திருக்கு. எஸ் அது இந்த ஆடு தான். என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் செட்டே நம்மளுக்கு ஃப்ரீயாக தராங்க, அது ஒரு போட்டியில் ஜெயித்தா மட்டும்தான். ஸோ அந்த போட்டியில் நம்ம கலந்து இந்த ஸ்பீக்கர் செட்டை வாங்கிட்டு போகலான்னு இருக்கேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே, இந்த ஆட் இப்போவே நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுலாமா? உங்ககிட்ட காமிக்கிற கொசம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆடை சேவ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நான் உங்ககிட்ட காமிச்சிட்டேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த போட்டி நடக்கிற இடத்துக்கு நம்ம போயிடலாம். அண்ட் வெயிட் செகண்ட், எல்லாத்தையும் யோசிச்சேனான்னு அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பைக் ரேஸ் தான் இருக்கும். பட் நம்ம பைக்கில் பெட்ரோல்லாம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, அதனால் நம்ம போகிற வழியில் அப்படி பெட்ரோல் பங்க் இருந்துச்சுன்னா, எஸ் இது பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்லேயே இருக்குது, டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு டேரெக்டாக போட்டி நடக்கிற இடத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன். பட் அது என்ன ஒரு சிக்கல்னா, போட்டி எங்கே நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. எஸ் போகிற வழியில் தான் யார்ட்டையாவது கேட்டு தான் நம்ம போய் ஆகணும். ஓகே, ஆனால் டேங்க் ஃபில் பண்ணிடுங்க. ஆல்ரைட், அண்ட் இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ப்ளே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ டேரெக்டாக நம்ம கிளம்ப ஆரம்பிக்கலாம். ஓகே, ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஒரு முக்கு வரும், அந்த முக்கில் நம்ம திரும்பினா போயிடலான்னு நினைக்கிறேன். இப்போ யாரா நீ விலகடா, நவர மாட்டான் போல இருக்குது. மாமனே, நீ எப்போ நவர்ற, நான் எப்போ நவர்றேன்னு பார்க்கலாண்டா. அதுக்கு டைம் இல்லை, இப்போதைக்கு நான் இங்கேருந்து கிளம்பணும். ஏன்னா இங்கே நின்றுதுன்னா ஆடிஷன் முடிஞ்சிடும், ஸோ நம்மளை ரிஜெக்ட் பண்ணாலும் பண்ணிடுவாங்க, அதனால் நம்ம கிளம்பலாம். அண்ட் இது என்னது, டேரெக்டாக பரலோகத்துக்கு கிளம்புதா? புதுசாக இருக்கே, ஏறுவோமா? இல்லை இல்லை, நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு, இறங்கிடுவோம். ஓ இப்போ பாப்பாப்பா, என்ன அடி? ஓகே, நான் எங்கே இருக்கேன்? ஓ ஓகே, என்ன இடம்டா? ஆக்சுவலி இது நம்மளோட சிட்டி மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்குது. எஸ் நம்மளோட சிட்டி தான். பட் ஓகே, யாரோ பேசுறாங்க. நீ இங்க இருக்கிறது ஒரு போர்ட்டல் வழியா நீ வேற ஒரு உலகத்துக்கு வந்திருக்க. பட் இது ஒரு மிரர் வேர்ல்ட். ஓகேவா? அந்த உலகத்துல நீ ஸ்பீக்கர் செட்டை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணியிருப்ப, அதை நான் இங்கவே நான் பார்த்தேன். ஸோ அந்த ஸ்பீக்கர் செட்டை இந்த போட்டியில் நீ ஜெயிச்சுனா நானே தந்துடுறேன். தக்காளி வேற வரை இப்பவே ஆரம்பிக்கிறேன். ஆக்சுவலி எந்த உலகமாக இருந்தால் நமக்கு என்ன, நம்மளுக்கு தேவையான ஸ்பீக்கர் செட்டு. ஸோ அதை வாங்கிட்டு இங்கிறத நம்ம நடை கட்ட வேண்டியதான். ஓகே, நம்ம பார்க்காத ஸ்டன்ட் ட்ரெஸ்ஸா, எத்தனையோ ஸ்டன்ட் ட்ரெஸ் பண்ணியிருப்போம் பாவம். இந்த மிரர் வேல்டில் நம்ம ஸ்டன்ட் ட்ரெஸ் பண்ணல போல இருக்குது, அதை பார்க்காம நம்மளை தூக்கிட்டு வந்து இங்கே விட்டுட்டாங்க. கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். ஓகே, இன்னொரு சவுண்டு கேட்குது, என்னன்னு தெரில, பார்ப்போம். சொல்ல சொல்லவே நீ கிளம்பிட்ட, அதனால இந்த போட்டி ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இதில் இன்னொரு ரூல்ஸுமே இருக்குது, அது என்னதுன்னா இந்த போட்டியில் ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது. இந்த போட்டியில் நீ தோத்துட்டீனா உன்னைய ஒரு ஸ்பீக்கர் செட் ஐ மீன் ஸ்பீக்கர் மான்ஸ்டரா மாத்தி ஸ்கிபிடி ஜெயிண்ட் மான்ஸ்டர் கூட உன்னைய சண்டை போடுவோம். அதில் நீ சாகறதும் சாகாம இருக்கிறதும் உன் கையில தான் இருக்குது, பார்த்துக்கோ. ஓ லிப்ரோ, தேவையில்லாம ஆரம்பிச்சிட்டனோ? ஒரு ஸ்பீக்கர் செட்டுக்கோசரம் என் உசுர பலி கொடுக்கறதான்னு இப்போ நான் யோசிக்கிறேன். பட் ஆரம்பிச்சாச்சுன்னு வேற சொல்லிட்டாங்க, இப்போ நான் கண்டிப்பாக தோத்தனா மறுக்கி ஆயிடுவே
தெரியாமா? எப்போவுமே மூன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாது தான் சொல்லுவாங்க. ஸோ அதேமாரி நம்ம மூன் வச்ச டயரை பின் வைக்கக்கூடாது, அந்த டயரை தூக்கிட்டு முன்னாடியே போயிட்டு இருக்கணும். டயலாக் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஓலி ப்ரோ, இதெல்லாம் நான் ஆல்ரெடி நான் பார்த்த விஷயம் தான்டா, ஆனால் இதில் கொஞ்சம் டஃப் இருக்குது. ஏன்னா லைட்டாக மிஸ் ஆனால் கூட மிஸ்ட் கால் தான், அதனால கொஞ்சம் பார்த்து பார்த்து போகணும் அவ்வளோதான். ஓகே சூப்பர், வேறு வேலை வேலை வேணாம் 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 போச்சிடும். ஓ மை காட், ஓகே வந்துரு 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 வந்துரு, அவ்வளோதான். ஆக்சுவலாக அது ஒரு ராங் வே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தான் போகணும், இப்படி போயிடலாம் அவ்வளோதான், வேறு மாதிரி. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போனால் ஓ ரெண்டு வழி பிரியுதா அந்த பக்கம் இங்கே? ஓகே ஆக்சுவலாக நடுவில் கேப் விட்டுருப்பாங்கன்னு நினச்சேன், பட் கேப் விடல. அந்த ரெண்டு வழி பிரியுது, இப்போ நான் எந்த வழியில் போகிறது? ஆக்சுவலாக லெஃப்ட்டு ரைட்டாக இருக்காது, ரைட்டு தான் ரைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால் நம்ம ரைட்டே போயிடுவோம். ஓகே நம்ம ரைட்டே கிளம்பலாம்.
ஓகே அவ்வளோதான். ஓ ஓ, அந்த இடத்துல என்னடா ஏர்லேயே பறக்கிற மாதிரி ஒரு ஸ்டண்ட் ரேஸ் மாரி வச்சுருக்கானுங்க. ஓகே இருங்க, இறங்கியே பார்த்துருவோம். ஓகே இறங்கியே பார்த்துருவோம். ஏன்னா மிஸ் ஆனால் மிஸ்டு காலு, நம்மளைய போட்டு சண்டை ஓட வச்சுருவானுங்க. அதனால் நம்மளுக்கு தேவையில்லை, சமாதானமாக போயிடுவோமே. ஜெயிச்சு அந்த ஸ்பீக்கர் செட்டை மட்டும் வாங்கிட்டு நம்ம இங்கேருந்து ஸ்ட்ரிக்டாக நம்மளோட உலகத்துக்கே போயிடலாம். பட் நம்மளோட உலகத்துக்கு விடுவாங்களான்னு தெரில, விட்டுதாகணும், வேறு வழியே இல்லை. மாவனையில் சண்டை போட்டு ஒன்றும் பண்ண முடியாது, செத்து தான் போவேன். ஆல்ரைட், இந்த வழியில் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஏர்போர்ட்டுக்கு லேண்ட் ஆகுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த பக்கம் போகலான்னு நம்ம முடிவு பண்ணுவோம். ஓகேவா? ஆக்சுவலி இந்த வழி தான் எனக்கு ரைட்டுன்னு தோணுது. ஏன்னா இந்த வழியிலேருந்து எக்கச்சக்கமான டிஃபிகல்ட்டான லெவல்ஸில் இருக்குது. ஏன்னா எந்த வழி ரைட்டாக இருக்கோ அந்த வழி தான் கஷ்டமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கிற வழி தான் ரைட்டாகவும் இருக்கும். அதனால் இந்த வழி தான் கரெக்ட், நம்ம இந்த வழியிலே போயிடுவோம். ஓகே நல்லதான். வேற மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜெயிச்சிருவேன்னு நான் தான் நினைக்கிறேன். ஜெயிச்சிருவேன்னு சொல்லும் போது தான் லைட்டாக தடுமாறுது. அதனால் நம்ம இந்த ஜெயிச்சிருவேங்கிற வார்த்தையை மனசுக்குள்ளேயே சொல்லிக்கணும். அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். ஓ மை காட், வேற மாதிரி. ஏன் இப்படி ஸ்டக் ஆகுற? ஓ மை காட், இதுகளும் நம்மளை சதி பண்ணுது. ஓகே அவ்வளோதான், போயிடுவானா வின்னிங் பாயிண்ட்டுக்கு? அவ்வளோதான், கிட்டத்தட்ட நிறைய செக் பாயிண்ட் பிடிச்சிட்டேன். பட் செக் பாயிண்ட் பிடிச்சி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரே ஒரு சான்ஸை வச்சுக்கிட்டு செக் பாயிண்ட்டை வச்சு நான் என்னடா பண்ணுவேன். அவ்வளோதான், போடு. வேற மாதிரி இனி இந்த இடத்துல நம்ம ஜம்ப் பண்ணணும் தான் நினைக்கிறேன். வேலை விழுந்துடாத, சூப்பர். ஓகே இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜம்ப் பண்ணி தான் ஆகணும். இல்லை இல்லை, ஜம்ப் பண்ணுறதுல இல்லை. சூப்பர் ப்ரோ, ஜம்ப் பண்ணுற வரைக்கும் இந்தமாரி இல்லை, எதுவுமே வைக்கலை அது வரைக்கும். சூப்பர். ஓகே ஓ வேணாம் வேணாம், எப்பா ஜஸ்ட் மிஸ், கொஞ்சம் இல்லைன்னா வச்சுக்கோங்களே மருகியாயிருப்பேன். ஓகே இது கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வரும்போது நம்ம அப்படியே மேலே ஏறி கிளம்பிடணும். ஓகே எஸ் வந்துருச்சு, இப்போ போகலான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் பண்ணிட்டு இருக்கலாம், நேரமலை தாண்டி இருக்கு. அவ்வளோதான், வேறு மாதிரி வெயிட் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக மில்க் கால் வாங்கியிருப்பேன். ஓகே அண்ட் இந்த இடத்துல ரெண்டு வழி பிரியுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறக்கோசரம் இந்த ரேம்ப், ஐ மீன் ஐயோ அது பேர் நான் வேறு மறந்துடுச்சு, ஞாபகம் வந்தால் நான் சொல்கிறேன். அதை தூக்கி நிட்டுக்கிட்டு வச்சுருக்கானுங்க. ஸோ அதெல்லாம் நம்மளை கண்டுக்க தேவையில்லை, இந்த வழியில் நம்ம கிளம்பி போயிட்டே இருக்கலாம். எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ணுறது தான் கை, எதையும் கண்டுக்கூடாது. நம்ம போகிற ரூட்டில் நம்ம போயிட்டே இருக்கணும். ஓகே அவ்வளோதான். அண்டு இது என்னது, இந்த இடத்துல நிற்கக்கூடாதே, போயிரு 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 போயிரு. அவ்வளோதான், ஆக்சுவலி இந்த இடத்துல நின்னால் நம்மளோட டயர் மாட்டிக்கும், அதுக்கப்புறம் முன்னாடியும் போக முடியாது பின்னாடியும் வர முடியாது. ஓகே வெயிட் பண்ணியே போவோம், அவசரம் வேணாம். அவ்வளோதான். ஓ மை காட், இந்த வழியில் கண்டிப்பாக மிஸ்டு கால் வாங்கறதுக்கு 99% வாய்ப்புகள் இருக்குது. ஜிடிஏவாக இருந்தால் அப்படியே ட்ரிஃப்ட்டு போட்டு நான் இறங்கியிருப்பேன். பட் இது இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன். டே வேணாம் புதிச்சிட்டு, அவ்வளோதான். டே டே வேணாம் வேணாம் வேணாம். சூப்பர் ப்ரோ, மிஸ்ட் கால் வாங்கிட்டேனா? நான் எதிர்பார்த்த மாதிரியே நீயும் ஒரு நார்மலான பீப்புள் தான். ஸோ இந்த ரோபோட்டிங் ஹேண்டை போட்டுக்கிட்டு நீ ஒரு ஜெயண்ட் ஸ்பீக்கர் மான்ஸ்டராக மாறிட்டு பார்க்கலாம். தகாளி வேறு மாதிரி, இது இப்படி நடக்கும்னு தெரிஞ்சால் முன்னாடி நான் அவுட் ஆகிருப்பேனே. சூப்பரு. ஓகே அந்த ஸ்கிப் டீட்டெயில்ட்டுங்க, மாவனை போட்டு தள்ளுறதே இப்படி என்னோடய பிளானே. ஆக்சுவல் நான் என்ன நினச்சேன்னா ஸ்மால் ஸ்கிப் டி டாய்லெட், ஓகே ஸ்மால் இல்லை ஜெயண்ட் ஸ்கிப் டி டாய்லெட் கூட ஸ்மால் ஸ்பீக்கர் மேனை சண்டை போட வைப்பாங்கன்னு நினச்சேன். பட் இது ஓகே, மாவனை வாடா உன்னை போட்டு போலந்து எடுக்கிறதுல செம்மையாக இருக்க போகுது. வார் உனெல்லாம் யார் இதுக்குள்ளே பூந்துட்டு வர சொன்னது? ஓகே உனெல்லாம் என்ன பண்ணணும் தெரியுமா? ஓகே வந்துட்டேன் அவ்வளோதான். நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ராக்கெட் லான்ச்சர் இருக்குது. பட் அந்த ராக்கெட் லான்ச்சரை வந்து நம்ம பயன்படுத்த மாட்டோம், ஹேண்டே போதும் அவனை போட்டு அடி அடி நடிக்கிறதுல. ஓ ஓ, நான் பயன்படுத்த மாட்டேன் தான் சொன்னேன், அவன் பயன்படுத்துகிறான், என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஓ ஓ
ஜோலி முஞ்ச். எந்திரிச்சிட்றா? வேணா எந்திரிச்சிடு. எஸ். டே ஒன்று பயன்படுத்துகிறான் மாமணி. இதுலேருந்து எப்படியோ நான் அவனை எஸ்கேப் ஆகணுமே. எப்படி எப்படி இது என்ன பட்டனு? ஓகே, உள்ளக்குள்ள என்னமோ பட்டன் இருக்குது. ஆல் ரைட், ஓகே. ஆ, இது என்னமோ பட்டனு. அமுத்திடலாமா வேணாமா? ஏதாவது எஸ்கேப் பண்ணிட்டு போகுது. அமுத்திடலாம். போட்டு டக்கலி டிஃபென்ஸா வேறு மாதிரி. ஓகே, இப்போ நம்மளோட கதை ஆரம்பிச்சிருச்சு. மாவனே எரி வர எரி காலி அடிச்சிட்டாங்க. நடக்க முடில, அவ்வளோதான். உனிய நீ போக வேண்டிய இடத்துக்கே போயிரு. பபாய், டாடா. வேடோ, ஏன் இப்படி பண்ண? ஏப்பா, உன் வீட்டுக்கு போகிறதுக்கு பிடிக்கலையா என்ன? பார்த்து போயிட்டு வா, பபாய். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அவனை தூக்கிட்டு வந்து உள்ளே அடைச்சி வச்சாச்சு. இனி இந்த உலகத்துக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே கிடையாது. நம்மளும் வீட்டுக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த போட்டியில் நம்ம ஜெயிச்சிட்டோம்ல, அதனால். எஸ், எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? வேற மாதிரியில. ஆல்ரைட், ஃபைனலாக அந்த போட்டியில் ஜெயிச்சு காட்டியும் நம்மளோட உலகத்துக்கே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.